தூத்துக்குடி மாநகராட்சி கூட்டம் மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் மாநகர கூட்டரங்கில் இன்று நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டசபையில் அறிவித்த அரசு பள்ளிகளில் காலை சிற்றுண்டி வழங்கும் திட்டத்தின் கீழ் தூத்துக்குடி மாநகராட்சியில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் பயனடைந்து வருகின்றதாகவும் இந்த திட்டத்தில் கூடுதலாக பத்து பள்ளிகளை சேர்த்து வழங்க ஒருங்கிணைந்த சமையற்கூடம் அமைத்து செயல்படுவதற்கு நிர்வாக அனுமதி கிடைத்துள்ளதாகவும் கூறியுள்ளார் மேலும் மாணவ மாணவிகளுக்கு உணவு தயார் செய்து வழங்க ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு தகுதியானவர்களுக்கு ஒப்பந்தம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் தூத்துக்குடி கார்ப்பரேஷன் என்ற புதிய மொபைல் செயலி ஒன்றும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதி மக்கள் புகார்கள் மற்றும் குறைகளை தெரிவிக்கலாம் என்றும் கூறியுள்ளார் இந்த செயலியை கூகுள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி குறிப்பிட்டுள்ளார்